சென்னை மெட்ராஸ் இந்தா 450 ரூபா கொடு. ஓ, இந்த பஸ் சென்னைக்கு வேற போகுமா? தெரியுதுல்ல, அப்புறம் என்ன வெண்ணைக்கு கேக்குற? என்ன வெண்ணைக்கு கேக்குற? சும்மா ஒரு விளையாட்டு. அடே, ஓபனிங் சீனே காமெடி பண்றீங்களோ? போட்டாடா. எந்த ஊரா? இந்த ஊர்தான். எங்கடா போற? பழனிக்கு. பழனிக்கு நளனிக்கு ஆளும் மண்டையும் பாரு. குடி பேலன்ஸ் டெய்லி வந்து வந்து கழிச்சிட்டு போ. ஆ, டிக்கெட் சரி வர. இப்படி வா. நெய்காரப்பட்டி ஒண்ணு. நெய்காரப்பட்டி புடியே. ஆத்தாடி டேய், என்னடா அது? லேசா கிழிஞ்சிருந்துச்சு, அதான் ஒட்டி கொட்டாந்தேன். இதெல்லாம் செல்லாதியா? பேங்க்ல கூட செல்லும். எந்த பேங்க்ல கொடுத்தாலும் செல்லாது. ஏன், கிழிஞ்ச நோட்டை ஒட்டி கொடுத்தா செல்லாதோ? கிழிஞ்ச நோட்டை ஒட்டி கொடுத்தா வாங்குவாங்க. இப்படி 10 ரூபா நோட்டு 5 ரூபா நோட்டு ஒட்டி கொடுத்தா வாங்க மாட்டாங்க. இந்தா புடி, வேற நோட்டு கொடு. இந்தா 20 ரூபா இருக்கு. காலையில எனக்குன்னு வந்து வாக்கிட்டு பாரு. டேய், என்னடா அது? 20 5மா 25ஆ? ஒரே நோட்டா? வண்டிய போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரா. டேய், இதுடா எங்கடா ஓடுற? என்ன மட்டும் குடுத்துட்டு இருக்கற? இன்னைக்கு மட்டும் வந்து குடிக்கற? டெய்லி இப்படி தான் குடுத்துக்கிட்டு இருக்கியா? ஆமா. அந்தா வேடிக்கை பார்க்காத. எங்க போற நீ? ஆண்டவர் காலேஜ் வந்து கொடுங்க. ஆண்டவர் காலேஜ் மார்க்கெட் வந்து கொடுங்க. அப்பா ஒரு ஈபிஎஸ் கொடு. கொண்டா மார்க்கெட். டேய், ஈபிஎஸ் டிக்கெட் குடியா? சில்லற இருந்தா குடு. சில்லற இல்லங்க, ஒரு டிக்கெட் கொடுங்க. 5 ஓவாய்க்கு 500 ஓவாய் கொடுத்தா எவன்ட்ட சில்லற இருக்குது? காலையில வைமா. 500 ஓவா கொடுத்தா 495 ஓவா திருப்பி கொடுக்க வேண்டியதானே? 495 ஓவா இருந்தா கொடுக்க மாட்டமா? இல்ல, நான் கொண்டு வரணும்ல, அதுக்கு தானே நீ வேலைக்கு வர. யாரு நீ? வரல எடுத்து வரணும்யா? அத 500 ரூபாய் சில்லற கொடு. டேய், இல்லன்னு சொல்றேன், ஓண்ட சில்லறயா? என்கிட்ட இல்லனால நான் குடுக்குறேன். இல்லடா, அட்டை வாங்கி கொடு. டேய், எடுத்துடா. என்கிட்ட எப்படி காசு இருக்கே? நீ ஆட்ட போய் கடை வாங்க சொல்ற? யாரு? அப்ப நம்பி வாங்கணுமா? கேளு, நம்பி பிச்சை எடுக்கணுமா? போய் எடியா. நீ போய் பிச்சை அடியா. நான் யா பிச்சை எடுக்கிறேன்? என்கிட்ட தான் இருக்குல்ல. நீ இல்லன்னு பிச்சை அடியா? இல்லன்னா இறங்கு சாமி. யார இறங்கு சொல்ற? உன்னத்தை இறங்க சொல்ற. இறங்குயா? அவன் 6 அடிக்க ஓட சொல்றா. ஏய், மனுஷனா அடிங்க. ஆமா, மனுஷனா அடிங்க. அவன் காது வலிக்கிற பேசும்போது ஆள் குறுக்க வந்து 6 அடிக்க மாட்டாங்களா? போய் இறங்கினேன்னு ஆள் தலை சுட்டு ஓட சொல்ற. ஒரு நாள் வண்டி பாட்டி போய் விலைக்கே விலைக்கே சொல்லுவாங்களா? ஆமாடா ஆமாடா ஆமாடா. சாக அடிக்கலாம்டா. ஏன்டா அந்த தொண்டகளிய கத்திட்டு இருக்க? இறங்கி விடுறா. அந்தால இறங்கி பாரு, தைரியம் இருந்தா. யோ, ஒழுங்கு மரியாதை இறங்குறியா? போய் நிப்பாடா. போய் பிரேக் போட சொல்றா. பாடா நீ. டேய், அவன பிரேக் போட சொல்றா. யோ, இறங்குறியா இல்ல ஏத்துட்டு வா. நீ இறங்குறியா? ஓட ஓட பைய தூக்க தெம்புல. உனக்கு எதுக்கு அப்படி வாய்? பூஜி ஆறு பாடா. டேய் போடா. அப்பா, பஸ் ரொம்ப நேரமா இங்கேயே நிக்குது இல்ல? ஆமாண்ணே. அப்படியே மெல்ல எட்டி பாரு, டிரைவர் ஏதாவது ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பானே. ஆமாண்ணே, எனக்கே புஷ் கட்ஸ் கட்ஸ் துப்பிட்டு ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காருண்ணே. இப்ப பாரு, இந்த டிரைவரும் கண்டக்டரும் சண்டை போட்டுக்குவாங்க. இப்படி வளைக்கமா. டேய், என்னடா வண்டி செல்ஃப் எடுக்கலடா? செல்ஃப் எடுக்கனே வண்டியை செட்ல இருந்து எடுக்கறப்ப பாக்கண்டா. டேய், வண்டி செட்ல ரிப்பேர் ஆச்சு, இங்க தான ஆச்சு. செட்ல என்னடா ஒரு ஸ்பானர் வச்சிருக்கீங்களா? ஒரு கட்டிங் பிளேயர் இருக்கா? அதை ஏன் கேப்பேன் இன்னைக்கு? நீ டிரைவர் தான்டா, நீ தான்டா பாக்கணும். ஸ்பானர் இருக்கா, நட் இருக்கா, எல்லாத்தையும் நீ தான்டா பாக்கணும். இப்ப நான் ஒரு கண்டே எடுத்தானே, நான் ஏறப்ப பாக்கல. பேக் இருக்கா? டிக்கெட் இருக்கா? விசில் இருக்கானு? நீ என்னடா ஒரு பிஞ்சு பண்ண பேக் தூக்கி தோள்ள போட்டு வந்துருவ? நான் என்ன பச தலையில ஏத்திட்டு வர முடியும்? எனக்கு பேசஞ்சர் தானே முக்கியம், அவங்க நலன் தானே முக்கியம். என்ன வண்டி ஓட்டுற? ஆள் இல்லை யோசிக்கிறியா நீ? ஏய், எவ்வளவு கத்தனையா முழுசா வீடு போய் சேர மாட்டீங்க பாத்துக்க. அவங்கள 3 நாள் 4 நாள் இங்கே தான் நிக்குது வண்டி. டிரைவரா இல்ல வேற யாரையா நீ? நாங்களா பத்திரமா போய் சேர வேண்டாமா? உட்காருங்க, வாரத்துல ஒரு நாள். இல்லங்க, எப்ப பார்த்தாலும் இப்படியே தான். அவனா இருங்க, எப்ப பார்த்தாலும் உட்கார 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 உட்கார. என்ன இப்ப எப்ப பார்த்தாலும் எப்ப பார்த்தாலும்? வாரத்துல ஒரு நாள் நீ தான் டிக்கெட் எடுக்கிற. நான் ஏதாவது கேட்டிருக்கேனா? அம்மா எங்கே ஏறுது, நீ எங்கே ஏறுற? ரெண்டு பேரும் ஒரு சில பஸ்ஸை தீப்பிடிச்சிரும் போல இருக்கு. நான் இந்த கருமத்தெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கேன். விட்டா ஓவரா பேசிக்கிட்டு இருக்க. இது வந்து ஓட்டலுக்கு நடத்துக்கு உள்ள பிரச்சனைடா. நீங்க இடையில வந்து எமோஷன் அப்படி எல்லாம் இல்லைங்க. ஏங்க உட்காருங்க, சென்னை வடபழனி வரைக்கும் ரதமா ஓடணும். அதுக்கு என் மின்னலோட வசூல் கொட்டோ கொட்டுன்னு கொட்டணும். கொட்டுமா? கொட்டும், கொட்ட வைப்ப.
வாங்க 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 மலாலே நேத்த விட எனக்கு கலெக்ஷன் கூட வந்திருக்கு சரி செலவு கணக்கு சொல்லிட்டு மீதி குடிச்சு போங்கடா இருங்க மலாலே அவசரத்துக்கு ஒரு ஸ்டைல் பண்ண முடியல தாங்க டிக்கெட் பேலன்ஸ் இருக்கு சார் பேப்பர் மலாலே டீசல் 1700 ஆயில் 650 பஞ்சருக்கு 150 கையில் அடிபட்ட டிஞ்சர் வாங்கினதுக்கு 250 கியர் ராடு மாத்தினது 800 சம்பளம் 3 பேருக்கு 800 படிக்காசு ஒரு 200 ஆக மொத்தம் 4500 ஆமாங்க மலாலி கலெக்ஷன் எவ்வளவுமா கலெக்ஷன் 4300 இப்போ நான் 200 உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணுவேன் ஆமாங்க மலாலி சரி ஏயா ஏதாப்ல கடை திறந்திருக்கான் பாரு ஆமா திறந்திருக்கு மலாலி ரெண்டு எலிமருந்து பாக்கெட் வாங்கிட்டு வாங்க எதுக்கு மலாலி எலிமருந்து எதுக்கு பல்லு விளக்கையில கேட்பாங்க திருந்து பிடிச்சி சாவரக்கு தம்பல கேட்க ஏற அண்ணன் தம்பி ரெண்டு பேரை நம்பி பசவ படிச்சிருக்கேன் ஒரு நாளாவது கணக்கு காட்டும் போது ஒரு 100 ரூபாத்தால கண்ணில் காட்டிட்டு டெய்லி கணக்கு காமிச்சு 200 குடு 300 குடுன்னு வாங்கிட்டு போறியல என்ன பெங்காயத்துக்குள்ள நாங்க உடனே உட்காந்துருக்கேன் அதுக்கு நாங்க என்ன பண்றதா பச்சை கொடுத்து கலெக்ஷன் கேட்டா பரவாயில்ல ஒரு பச்சை கலர் டப்பா கொடுத்து கலெக்ஷன் கேட்டா முதலாளி என்னப்பா ரம்ஜானுக்கு போனஸ் முதலாளி ஓ ஆமால்ல அது வேற கண்டிப்பா செய்யணும் இந்த பணத்தை கொடுப்பா இப்படி வாங்க பாய் சரி முதலாளி நான் கேலி மன்னத்துக்கு சாவுறேன் உனக்கு ரம்ஜானுக்கு முதலாளி முதலாளி எல்லாரும் புடிச்சோங்கல பார் டே பழனிக்காரங்களுக்கு சேட்டைய பாத்தியா பார் டே பாருக்குலாம் டே கொண்டாடுறாங்க ஏன் கொண்டாடுனா என்ன தப்பு நீங்க பஸ் டே காலேஜ் டே வீணா போன காதலுக்கு கூட லவர்ஸ் டேன்னு கொண்டாடுவீங்க இவ்வளவு அழகா ஒரே இடத்துல உட்காந்து என்ஜாய் பண்றாங்க இதுக்கு பார்ட்டி கொண்டாட கூடாதா இந்தா போய் சரக்கு வாங்கிட்டு வா டேய் என்ன புரியல நான் வீட்டை விட்டு வந்து 3 நாட்கள் ஆகிறது என்னால் வண்டி ஓட்ட முடியவில்லை நான் எப்படி வீட்டுக்கு போவது ஏண்டா தமிழ்ல பேசுறதுக்கு தமிழ்லே சட்டைக்கு போற அளவுக்கு குடுத்திருக்க எப்பரா வண்டி ஓட்டுவ எப்பரா ஓட்டுவ போடா போடா வா போட்டண்டா டேய் அவன வெள்ள பிடிச்சு தள்ளிட்டு வாடா டேய் போடா போய்ட்ட நீ உட்காரா உட்கார் சியஸ் மண்ணாயி மண்ணாயி வளியாயி ஒளியாயி டேய் என்ன சாமி பாட்டு பாடுற போது சத்தம் போட சாமி பாட்டுல இங்க பாட கூடாது படுத்துக்க சரி டேய் அங்க போய் ஓம் பெட்ல படுத்துக்க ரொம்ப தேங்க்ஸ் பா இவங்க முன்னாடி ஒரு கட்டிங் போறதுக்குள்ள ஏகப்பட்ட ஏல்ற டேய் எடுங்கடா சியர்ஸ் மண்ணாயி மண்ணாயி பிரதர் மண்ணாயிக்கு அப்புறம் என்ன பிரதர் இப்ப புண்ணாயி போப்பற படு படுத்துக்க ஏப்பா சியர்ஸ் குடி குடிடா டேய் ராத்திரி அடுத்த வீட்டுக்குள்ள போறது தப்பு நம்ம வீடு தான்டா வாடா அப்படியா காலையில அங்க இருந்துச்சு அப்பாவை பார்த்து ரொம்ப கோவமா இருக்கிற மாதிரி தெரியுது உட்காந்துருக்குற ஸ்டைலே உக்கரமா இருக்கடா கொஞ்சம் வலிக்கு நான் பாக்குறேன் எங்க எவனீங்கானு பாட்டை நம்ம முடிச்சுட்டோம் ஃபைட்டை நீ அவர் ஆரம்பிப்பார் ஆமாம் நம்மளை புரொடியூஸ் பண்ண புண்ணிய வரி ஆளக்கானா ஏய் அங்கே பாடுற அம்மாவை அட ஆமா தல்ற டிரைவர் தெளிவாக எஸ்கேப் ஆகுறேன் பாரு
அதுக்கு வேற வேலையே இல்ல. ம் சொந்தக்காரன் செத்தா கூட இப்படி அழுகிறது இல்ல. பாரு கண்ணா சாமி எப்பா சாமி வந்த கொண்டனங்க பெத்த பிள்ளைங்க ரெண்டு பேரும் குத்தாட்டம் போட்டு குமுறிட்டு வந்திருக்காங்க நீ குத்துக்கலட்ட உட்கார்ந்து டிவி பாத்துட்டு அது ஆஃப் பண்ணக்கு அப்புறம் கூட ஆண்டு பாத்துக்கிட்டு இருக்க அவள இன்வால்வ்மென்ட் சாப்பாடு ரெடியா ரெடி கோ எஸ் சார் ஜு 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 என்ன மொறக்கிற நான் எங்கடா மொறச்சா ஒன்னையில் ஒன்னத்த ஒரே இருந்த வரேன் ஓடுறது ஒரு நாளைக்கு நாலு ட்ரிப் இதில ரெண்டு ட்ரிப் பஞ்சரா பேனண்டா விலங்கு பஸ் ஓனர் பாக்கெட்ல எலி மருந்தோட சொத்திட்டு தெரியுது பஞ்சரா அதுக்குல நான் என்ன பண்றது ஏய் இந்தா அது குறா பொறுப்பா தர நான் தொடச்ச உனக்கு ஆகாத ஓங்கி மிதிச்சு புடிவேன் ராஸ்கல் கஷ்டப்படுறாவே நீங்க உட்கார்ந்து கைக்கு பாலிஷ் போட்டுட்டு இருக்கீங்களோ எந்திரா அண்ணன் தம்பியும் படுத்துற பாடு இருக்க இதுல இது வேற ஏய் கிளி அந்த பாய் எடுத்து போறா தூங்குவோம் குளிக்கிறாள்களோ இல்லையோ கும்முன்னு பவுடர் எடுத்து அப்பிட்டு வந்துடாளுங்க வர்றா வர தூது ராணி ஏய் என்னப்பா அந்த பக்கம் சும்மா அப்படியே கடை வரைக்கும் போயிட்டு வந்தோம் ஏய் அங்க என்னடி பேச்சு வாடி சரி உன் கூட பேசினாலே அவ திட்டு வா எனக்கு நீ 20 ரூபாய்க்கு மட்டும் ரீசார்ஜ் பண்ணி விட்டுறேன் அடி உங்க புறாவல ஐயோமா அடியோ முட்டக்கனே கண்ணு முழி ரெண்டே தோண்டி பிடிவேன் தூது போறன்னு இவன் காசு அப்புறம் காலி பண்ணிட்டு இருக்கான் நீ போடா கருவாயா இவங்க அப்படியே கோவை பல்ல உதட்டலகி வாய மூடிக்கிட்டு போடி காக்கா வாயிலே கொத்திர போடு ஏய் ஏன்டா அவ என்ன கண்டால எரிஞ்சு விழுகுறா அது அவகிட்ட போய் கேளுடா ஏய் அவவங்க தடா என்னைக்கா இருந்தாலும் ஒரு நாளைக்கு உனக்கு அண்ணியா வர போறவ ப்ரோ நீங்களே துண்டோ போட்டு வெயிட்டிங் லிஸ்ட்ல தான் இருக்கீங்க இன்னும் உங்களுக்கே சீட் கன்ஃபார்ம் ஆகல அதான் என்ன பண்ணணும் தெரியலடா ஆள மாத்திரான்டா கேக்குறியா ஆள மாத்திராவா நான் எவ்வளவு தூரம் அவளை விரும்புறேன்னு உனக்கு தெரியும்ல அவளுக்கு வேணா என்ன பிடிக்காம போலாம்டா ஆனா நான் மறக்க மாட்டேன் கடைசி வரையும் அவளை நினைச்சிட்டே வளர்ந்துருவேன்டா பிரதர் இதெல்லாம் பழைய ட்ரெண்ட் இப்ப எல்லாம் ரொம்ப நாளா ஒரே பையனை லவ் பண்றது பொண்ணுகளே விரும்புறது கிடையாது தையல் மிஷின்ல நூலை மாத்திர மாதிரி ஆறு மாசத்துக்கு ஒருக்க ஆளை மாத்திட்டு போய்கிட்டே இருக்காங்க இவர் என்ன கடைசி வரைக்கும் ஒரே போன மெயின்டைன் பண்ணுவாரா மிஸ்டர் அண்ணன் மாமரத்துக்கு தண்ணி ஊத்துனா காய்க்கும் பூ மரத்துக்கு தண்ணி ஊத்துனா பூக்கும் நீங்க போஸ்ட் மரத்துக்கு தண்ணி ஊத்துறீங்க ஒரு பிரயோஜனம் இல்ல நாட் இஸ் நோ டீஸ் கேட்ரஸ் இஸ் எவர் திங் அப்படின்னு இங்கிலீஷ்ல ஒரு பழமொழி இருக்குது அந்த செருப்பு பிஞ்சிரும் பெருச பாத்தியா சொன்னபடியே செஞ்சிருச்சு நம்ம அப்பன் தானா பரா பரா ஏய் மாப்ள மாமா வண்டி பாத்தியா சூப்பர் மாமா ফুল கேஷ் பேமெண்ட் ஷோரூம் டெலிவரி சொன்ன மாதிரியே வாங்கிட்டீங்க மாமா என்ன வண்டி ரிப்பேர் ஆக்கு வழக்கம் போல இதெல்லாம் ஒரு பஸ் இதுக்கு ஒரு டிரைவர் இதுக்கு ஒரு கண்டக்டர் மாப்ள வரட்டுமா சரி மாமா பை சி யூ சி யூ பை அடிக்க அடிக்க மாப்ள மாமா அடிக்க உம்மா வலிக்கு அப்படியே லவ் மொட்டை மேல அடி அடிக்கங்க அந்தால பெத்த பிள்ளைகளே ஓட்ற கம்பேன் உடுக்குறியா கம்பேன் தட்ஸ் கோ மம்மி யாரே மண்ட வலிக்குது சுடுதண்ணி வெச்சு குடு பிரிட்ஜில இருக்க எடுத்துக்க சரி சுடுதண்ணியை பிரிட்ஜில வைக்கிற ஒரே ஆளு நீதான் இரு இந்த பிரிட்ஜை தூக்கி காயிலாம் கிடைக்க போறேன் அன்னைக்கு நான் என் கண்டக்டர் பக்கத்துக்கு உள்ளே வைக்கிறேன் எனக்காவது அப்பன் குடிச்சிட்டு மட்டியாக போறேன் அவனை தூக்கி பிரிட்ஜில் வைக்க போறேன் சாக போறேன் அந்த ஆளு ஏய் வெள்ளி வள்ளே யாங்கங்க இங்க பாட்டு வச்சிருந்தனே பாத்தியா அந்த கர்மத்தை நான் எதுக்கு எடுக்கறேன் இங்க தானடி வச்சிருந்தேப்பா என்ன கேட்டா எனக்கு என்னங்க தெரியும் அது நீங்க வாங்க மறந்துப்பீங்க ஏய் காசு கொடுத்து வாங்கிட்டு வந்தே நானும் உன் பாட்ட வாங்களேன்னு என்ன அர்த்தம் ஏய் உன் மைய வந்தாங்களா அவங்க அப்பவே வந்துட்டாங்க அவங்க கூப்பிடு டேய் சின்னவனா சின்னவர் பெரியவர் இங்க ஒரு ஆ பாட்டில் வச்சதனே எங்க காணோம் எங்க காணோம் என்ன வளர்றியா நாலாத பாக்கல அவன் பாக்கலையா வீட்டுக்கு வந்ததும் திருட்டு பட்டமா வர்றது பிடிக்கலன்னு சொல்ல சொல்ல பேசாம பசிலையே படுத்துக்கறான் ஏய் இந்த வேலையில வேணா வாய ஊத சொல்லு ஆ ஊதுங்கப்பா டேய் எறா விசில செருப்பு ஃபு ஏய் நீ ஊது யாங்க நான் பொம்பளைங்க ஏய் பொம்பளை எல்லாம் குடிச்சு தாண்டி பாட்டில் வேலையறி போச்சு வாய ஊதுறே ஏய் இப்ப நீ ஊதுறியா உறிஞ்சிரியா ஊதிக்கிட்டே உறிஞ்சிரங்க இருக்குறது நாலு பேர் இந்த பாட்டில் நடந்தா போச்சு
சத்தியம் பண்ண சொல்லு. ஏங்க ஒரு குவாட்டர் பாட்டிலுக்கு போய் குழந்தைகளை சத்தியம் பண்ண சொல்றீங்களா? ஏய் ராத்திரி 11 மணிக்கு மேல குவாட்டர் தாண்டி குல தெய்வம் சத்தியம் பண்ண சொல்லு. பண்ணிடுங்கப்பா. அம்மா மேல சத்தியம் நான் குடிக்கல. நான் அப்பா மேல அங்க அம்மா மேல சத்தியம் நான் குடிக்கல. ஏண்டா என்ற மண்டல மசாலா இருக்கீங்க எப்படியோ போங்க போங்கடா. சும்மா அவன் கஷ்டம். என்ன பிராந்திய பிச்சை எடுக்கிற ஒரே பொண்டாட்டி நீதான். நம்ம குடும்பத்தை எவனாவது வெளியில இருந்து வேடிக்கை பார்த்தாங்க காரு மொசர கட்டையில துப்புவாங்க. இதுக்கு மட்டையாயிரும். அப்புறம் நீ யாரு பொண்டாட்டின்னு கேப்பாரு போ. கண்மணி ஐயோ பஸ்ஸுக்கு பேரிய மாத்திட்டாண்டி. கண்மணி ஹாப்பி பர்த்டே. பின்றாண்டி வேல்பாண்டி எனக்கு தெரிஞ்சு எவனோ லவ்வருக்கு இப்படி பர்த்டே கொண்டாடினது இல்லடி. மேல அவன் ரொம்ப பிரியமா இருக்காண்டி. இப்படி எல்லாம் கிறுக்குத்தனம் பண்ணா நானும் ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு அவன் பின்னாடி ஓடிடுவேனா? சரி சரி பஸ் நம்மளுக்காக தான் நிக்குது. வா நூறாண்டு காலம் வாழ்க நோய் நொடி இல்லாமல் நூறாண்ட மன்ன தொகை போலே உலகாண்ட புலவர் தமிழ் போலே நூறாண்டு காலம் வாழ்க நோய் நொடி இல்லாமல் எனக்கு ஏய் சொன்ன கேக்குறியாடா? படிக்காத செலவு பண்ணி பலூன் வாங்கி கட்டினதா மிச்சம். ஏண்டா என்ன ஓண்டா? அந்த பிள்ளை சாக்லேட்டை தூக்கி ரோட்ல இருந்துருச்சு. அது தெரிஞ்சதானடா? என்னது தெரிஞ்சதானா? அப்புறம் என்ன, நான் கொடுத்த வாங்கிக்கோலாக்கும். அவளுக்கு பிடிக்குதோ இல்லையோ, இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமா செஞ்சுதான்டா பொண்ணுங்க மனசில் இடம் பிடிக்கணும். ஒவ்வொரு செங்கலாக வச்சு வீடு கட்டுற மாதிரி. ஆமாம், நீங்கள் ஒவ்வொரு செங்கலாக வச்சு வீட்டை கட்டிக்கிட்டே இருங்க. நைட்டோட நைட்டை எவனாவது வந்து பந்தல போட்டு பாலை காய்ச்சிட்டு போகட்டும். இதுக்கு எதுக்குடா பஸ்ஸுக்கு பேரை மாற்றி பலூனை கட்டி கண்ட கபோதிக்கெல்லாம் சாக்லேட்டை வாங்கி கொடுத்து அவர் ஓகே கையை கொடுங்க வேக்கங்கிட்ட வேதால. இல்லை காப்பி எவ்வளவு? 5 ரூபா. இல்லை பக்கத்து கடையில் காப்பி 50 காசுன்னு போட்டிருக்க. அது ஜெராக்ஸ் காப்பி. சரி குடிக்கிற மாதிரி ஒரு காப்பியை போடு. போடுறேன் காப்பி. உடனே போட்டா இவன் குடிச்சிட்டு மீதி வச்சு காப்பியா? இது நம்ம பஸ் வர நேரமாச்சே, வேற பஸ் வருது. எந்தெந்த அதிகாரிகள் பண்ற கூத்து? இந்த பாரு வண்டி நம்பர் கூட நம்ம வண்டி நம்பர் கொடுத்துருக்காங்க. எந்தெந்த அதிகாரிகள் பண்ற கூத்து? ஐயோ முதலாளி, ஏ இது என்ன வண்டி கண்டக்டர் கூட நம்ம கண்டக்டர் மாதிரி இருக்கான். எந்தெந்த அதிகாரிகள் பண்? இதுக்கும் அதிகாரிக்கும் சம்பந்தம் கிடையாதே. அம்மா டேய் என்னடா நீ பார்த்தாண்டா? ஏ லூசு, அது உன் வண்டி தான். அண்ணனி தம்பியும் சேர்ந்து வித்துட்டாங்க. ஜேஸ் பண்ணி வரான்டா. ஏ அம்மா மிதிடா. ஜேஸ் பண்றானா? இதுக்கு மேல முடிக்கணும்னா என்ன தூக்கி போட்டு முடிச்சாதான்டா உண்டு. டேய் பக்கத்துல வந்துட்டாண்டா, வேகமா மிதிடா. இதுக்கு மேல எங்க வேகமா போறது? வேணும்னா வண்டியை நிப்பாட்டிட்டு இறங்கி ஓடனா தான் உண்டு. கொஞ்சம் வசந்த ஓனர் விட்டு
ஐயோ அந்த லூஸ் என்ன சொல்றேன் தெரியல எல்லாம் என்ன எல்லாம் வரங்க கேளு வா மொலாலி கேள அம்மா என்ன சேசிங் புரியலக்கு சேசிங் ஏன் வண்டி எவ்வளவு வேகமா போறே எனக்கு தெரியல எத்தனை நாள் இந்த ஓட்ட வண்டி வச்சு நான் ஓவர் டேக் பண்ணிட்டு இருந்தேன் அம்மா வண்டி யார கிட்ட வித்தியா அது வா வித்தீங்களா நீங்க லூஸ் மொலாலி எப்படி விக்க முடியும் ஆர்ச்சி புக் யார் பேர்ல இருக்கு உங்க பேர்ல இருக்கு எப்படி விக்க முடியும் ஆமா அப்புறம் ஏம்ல வண்டி பேர மாத்தறீங்க எல்லாம் உங்க நல்லதுக்காக தான் நீங்க தான பஸ்ல கலெக்ஷன் ஹோட்டல் ஹோட்டல்ங்கள போட்டு கொண்டீங்க நேத்து பஸ்ல ஒரு பவர் பல் சாமியார் வந்தார் அவர்கிட்ட ஐடியா கேட்டேன் அவர்தான் சொன்னார் ஒரு நாளைக்கு வாஸ்து பிரகாரம் உங்க பேரு உங்க மொழால பேரு பஸ் பேரை மாத்துங்க கலெக்ஷன் ஓகோன்னு கொட்டும்னார் அதனால பூரா எங்க கை காசு படி காசு செலவு பண்ணி பலூன் எல்லாம் கட்டி புல்லா செலவு பண்ணி எல்லாம் பண்ணியிருக்கான் டேய் அதானடா ஆமாமா அதான் முருகா காப்பாத்துப்பா ஏல உண்மை சொல்றியா போய் சொல்றியா மலால நாங்க போய் பேசிருக்கோம் எல்லார பேரி மாத்திட்டல எல்லா பேரி மாத்தியாச்சு எனக்கு என்ன பேரை மாத்திருக்கீங்க உங்க பேரு இது அனில் குண்டே அனில் குண்டே நல்லா இருக்க அனில் குண்டேவா அனில் குண்டேவா ரெண்டுமே ஒண்ணுதான் நல்லா இருக்குடா அனில் குண்டே ஆஹா அட தெரிஞ்சுக்கலாம் நீங்க பாட்டுக்கு வண்டிய குறுக்க விட்டுட்டு பப்பர பா நிக்கறீங்க நீங்க ஏ மலாண்டி எனக்கு தெரியும் என் பிரதருக்கு தெரியும் இந்த பஸ்க்கு தெரியுமா விட்டு ஏறி இருந்த என்ன ஆறு தெரியும்ல தக்காளி சட்டி மாதிரி வலிச்சு அள்ளி இருக்கணும் நீங்க செத்து போறீங்கடா சொல்லுங்க பாக்கலாம் கேனையனா இருக்கான்டா நீ எதை சொன்னால நம்புறா நீ இருக்கிற வரைக்கும் அண்ணன் கதல் கவலையே இல்லடா நான் அனில் குண்டே பேசுறேங்க என்ன கெட்ட வார்த்தை சொல்லாதல அனில் குண்டே புரிஞ்சதா மிஸ்டர் குண்டே கொஞ்சம் முன்னாடி போனா நாங்க வண்டி எடுத்துக்குறோம் ஆமல்ல குண்டே போயிட்டாரே ரரே ஏங்க என்னாச்சு அந்த நகமாட்டு இருமா பயலுல மிரட்டி வச்சிருக்கேன் இருமா வசூல் கொட்டு கொட்டு கொட்ட போகுது உனக்கு 20 பவுன்ல தாளிச்சு நான் செஞ்சு தரேன் இந்த பஸ் ஓரமணிக்கு இல்ல என்ன விலகணும் என்னே கேட்டா இப்பதான் வசூல் வாரி கொட்டுனே அதுக்குள்ள ஒத்த விழா கழட்டி வண்டியை ஓரம் கட்டிட்டு போயிட்டாங்க நீயும் பஸ் ஓட்டின மாதிரி தான் நானும் நகை போட்ட மாதிரி தான் விளங்காத மனுஷன் இல்ல முத்துமாண்டி வண்டி வீல் இல்லாம ஒரு ஓரம் மணிக்கு என்ன விஷயம் வீல் பஞ்சரா போச்சு இல்ல நேத்தான பஞ்சர் போட்டா தூசமலால் நீங்க நேத்து பஞ்சரானா இன்னைக்கு பஞ்சராகாதா சரி உங்க அண்ணனுங்க பக்கத்துல தான் இருக்கேன் இங்க பாருல அடிக்கடி பஞ்சர் ஆகுது இன்னைக்கு போடுறத ஸ்ட்ராங்கா போட்டுவாங்க சரியா ஸ்ட்ராங்கா தான் போட்டுக்கிட்டு இருக்கோம் அதான் நமக்கு ஆகாதரா கழட்டி வரானே அன்னைக்கே சொன்னேன் கேட்டையா அதை விட்டுவிட்டு வருஷம் பூரா தரிசுக்குத்தான் தண்ணி பாய்ச்சுன்னு அடம் பிடிச்ச அவ உனக்கு தண்ணியை காட்டிட்டு போயிட்டா இப்ப பாரு எவன் டைரியோ வித்து நம்ம தண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்கோம் அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லைடா அவன் என்ன லவ் பண்ணலங்கிறத கூட பொறுத்துக்கிட்டேன்டா ஆனால் அவன் லவ் பண்ணுறேன்னு ஒருத்தனை காரணம் பாரு போனானுக்கு ஓவர் மேக்கப் போட்ட மாதிரி என்ன அவனுக்கு அவனை தாண்டா லவ் பண்ணுறேன்னு சொன்னான் சந்தையில சவு முட்டாய் விக்கிற மாதிரி இருக்கேன் இவனா ஹலோ ஐ அம் கிரிஷ் தேங்க்யூ ஹாய் ஹலோ 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 அறிவில்ல சோறு தான் எடுத்துக்கிறா முன்ன பண்ண தெரியமாடா எனக்கு அவ்வளோ ஒலாவலன்னுக்கிட்டு சட்டையும் ஆலையும் கூல் நம்ம இங்க எதுக்கு வந்திருக்கோம் சந்தோஷமா இருக்கிறதுக்கு வரும்போது என்ன கொண்டு வந்தோம் போகும்போது என்ன கொண்டு போக போறோம் செல்ல கொண்டு போயிராத மூதேவி ஓகே கூல் எஸ்கியூஸ் மீ எஸ் அந்த நர்ஸ் நீங்க லவ் பண்றீங்களா என்ன ஏகப்பட்ட பேர் லவ் பண்றாங்க நீங்க எந்த லேடிய சொல்றீங்க டேய் ஃபேன போடு வேகுது அதாங்க அந்த சூப்பர் ஹாஸ்பிடல்ல வர்க் பண்ற நர்ஸ் ஓ அதுவா அதுக்கால டெய்லி லவ் பண்ணு ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணுச்சு போனா போன லிஸ்ட்ல சேர்த்துட்டேன் முடியல முடியல சாகடிக்கிறான்டா ஒருத்தன் ஏய் அங்க ஒரு குரங்கு உட்கார்ந்திருக்க ஏய் நரசம்மா ஏய் கூப்பிட்டுகிட்டே இருக்கும் போயிட்டே இருக்க ஏண்டே கழுவிட்டு இருந்தே அடடே தேங்காய் முடி நீங்க உங்களுக்கு பாடி கேட்டா பச்சு குத்துனிட்ட பாடி பஞ்சர் ஆயிரும் டேய் என்னடா வேணும் உனக்கு ஒரு குவாட்டர் ரெண்டு வாட்டர் பாக்கெட் வேணும் வாங்கி தெரியா சீ போடா அடடே நாங்க போறதுக்கு லீவ் போட்டு வந்திருக்கோமா ஏய் எங்க அண்ணன் உன்னை என்ன பண்ணே
ஐ லவ் யூ அப்படிண்டே சிண்டா எசன்ட் நோண்டா நோண்டே அத விட்டு போலீஸ்ல புடிச்சு கொடுத்துர்க்கே டேய் இங்க பாறா உங்க அண்ணன் நான் வேணும்னு போலீஸ்ல மாட்டி விடல அது எதார்த்தமா நடந்துச்சு ஆனா இப்ப உண்மையாவே நான் உன்னை போலீஸ்ல மாட்டி விட போறேன் என்னது போலீஸ்ல புடிச்சு கொடுக்கறியா ஏய் நாங்க எல்லாம் லிட்டில் சேக்கானாலே போலீஸ் ஸ்டேஷன் ஷாக் ஆகும் பாப்பமா பாப்பமா சல்ல விடு நம்பர் போடு பேசுவா சல்ல விடு ஏய் போனை கொடுக்காத நீ கொண்டுட்டு ஓடிப் போயிடுவேன் உலக்க சப்புண்டி இருக்கி பிடிவேன் என்ன பார்த்தா கலவன பே மாதிரி தெரியுதா உனக்கு என்ன பார்த்தா கலவன பே மாதிரி தெரியுதா நீ ஜெயிலுக்கு தான போ போற ஜெயிலா எது வரிசையா கம்பியா நட்டு வச்சு குறுக்க ஒரு கம்பியை படுக்க வச்சிருப்பாங்களே உன்ன மாதிரி ஆளுங்க உள்ள உட்காந்து அப்படின்னு உருன்னு பாத்துட்டு இருப்பாங்களே அதான ஜெயிலு பேபி ஜெயிலுக்கு போறதெல்லாம் எனக்கு சில்ட்ரன்ஸ் பார்க் போற மாதிரி உள்ள என்ட்ரி ஆகி ஒரு ரவுண்ட போட்டு ஏற வாங்கிட்டு கப்புல அவுட்ட கொடுத்துருவான் அது மட்டும் இல்ல வணக்கம் ஏட்டம்மா என்னடா இங்க பொம்பளை பிள்ளை தாராரு இல்ல மேடம் இது எங்க ஃபேமிலி மேட்டர் மேடம் இல்ல மேடம் இவன் யாருன்னு எனக்கு தெரியாது பொறுக்கி மேடம் போலீஸ பத்தி ரொம்ப கேவலமா பேசுறான் ஆத்தாடி அப்படி இல்ல மேடம் எனக்கு போலீஸ்னா அப்படி பிடிக்கும் மேடம் நீங்க வேணா உங்க லத்தியை முன்னாடி போட்டுட்டு போங்களே மூணு நாள் ஆனாலும் சத்தியத்தை கட்டுப்பட்ட யானை மாதிரி அங்கேயே நிப்பேன் இல்ல மேடம் போய் சொல்றேன் உன்னை விசாரிக்கிற விதத்துல விசாரிச்சதே அடங்குவேன் வாடா ஸ்டேஷனுக்கு வா மேடம் இப்போ நீங்க என்ன அரெஸ்ட் தான பண்ண போறீங்க ஆமா ஒரு நிமிஷம் கெட் ரெடி நான் சட்டத்தை மதிக்கிறவன் நீ ஏர்மா மேடம் நீங்க ஆர்டர் மாத்துறீங்க நீங்க தான் பட்ஜெட் 2 நான் செகண்ட் 2 இவங்க தேர்ட் அதானே உங்க ரூல்ஸ் நீங்க அப்படி தான கூட்டி போவீங்க ஆமா இல்ல எஸ் டேய் கலினடை எட்டு மிதிச்சிடுவேன் ஏய் என்ன பாவை ரோட்ட பத்தனடா அடுத்து ஏட்டமாய் என்னடா ஏட்டமாய் என்னடா ஃப்ரீயா இருக்கீங்களா என்னவா பேசிக்கிட்டு இருக்கலாம்ன்றது அப்படி சர்மல நாய் வளக்கமார் பிஞ்சு வைர ஆ ஏறு 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 வா 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 போ 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 உள்ள போ உள்ள போ ஆ எங்க போற யோ வண்டில ஏறி ஏறாம எங்க போறேனே நானே 5 வருஷத்துக்கு அப்புறமா எங்க அண்ணனுக்கு பொண்ணு பார்க்க போயிட்டு இருக்கற அபசகுணமா எங்க போறேன்னு கேட்டுக்கிட்ட டேய் டேய் நீ உங்க அண்ணனுக்கு பொண்ணு பார்க்க போய் இல்ல உங்க அப்பனுக்கு பொண்ணு பார்க்க போடா பஸ்ல ஏறவங்கட்ட எங்க போறேன்னு கேட்காம இப்ப நான் எப்படி டிக்கெட் தரறதா எங்க போற டேய் டேய் மறுபடி எங்க போறேன்னு கேட்டினா ஒரே அப்ப அப்பி போடு உனக்கு அண்ணா அந்த கத்தி எடுடா டேய் என்ன நினைச்சிட்டு இருக்க பண்ண எப்படி தான் டிக்கெட் கொடுக்கறதா டிக்கெட் டிக்கெட் கேளுடா எடுத்து போறோம் டிக்கெட் டிக்கெட் இந்தா 5 பல்லி குடு பொண்ணு பார்க்க போறேன்னு குடும்பத்தோட எங்க கொல்ல அடிக்க போறாங்க இதிலே எங்க போறேன்னு கேட்க கூடாத. ம். சில்லறை கொடுத்து போயா? சரிடா. இறங்கும் போது வாங்கிடா. அடடடடா அப்பவே இருக்க டென்ஷன்ல நீ வேற வெடுக்கு வெடுக்குன்னு வெட்டிக்கிட்டு. உன்னை டச் பண்ணாம வராதா நீ டாப்ல தான் வரணும். நாளையில இருந்து அப்படியே வந்துரு. இருக்க டென்ஷன்ல நீ வேற. ஆ டிக்கெட் 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 டிக்கெட். ஆ? ஏன் எங்களை பார்த்தா டிக்கெட் மாதிரியா தெரியுதே? அட ராமா. கொஞ்சம் இடுப்பு தெரியற மாதிரி சேல கட்டற கூடாத. உடனே டிக்கெட் என்றுவீங்களா? நாங்களும் குடும்ப குத்துவலுக்கு தான்பா. சாயங்காலம் 6 மணிக்கு மேல வீட்டு பக்கம் வந்து பாரு. நல்ல பிரகாசமா எரியும். வேலைய விட்டு வந்து பாக்குற. நீ பிரகாசமா எரி எரியாம கூட போ. முதல்ல உன் ஏரியாவை கவர் பண்ணிக்க. காசுல இருந்து தொட்டு போ. எதா சொல்லி சமாளிக்காத. ஆளுங்களை பாரு. ஏய் டிக்கெட் டிக்கெட் தம்பி நீ வெளியக்க. நீ எடுத்துட்டியா? பாட்டியம்மா உங்களை தான். எங்க போனே? பா பாட்டி எங்க போவனே? ஆத்தா ஓய் எங்க போவனே? ஐயோ ஏய் கலனி இங்க பா உன் கிரைண்டர் ஆஃப் பண்ணி தொல எங்க போவனே? பாலனி போலனி ஏய் இப்படி போறவே மேல துப்புறியே உன கொஞ்சம் கூட அறிவில்ல உன எல்லாம் ஏவே வர சொன்னியா வீட்ல ஏதோ கேம் விளையாண்டு தெரிய வேண்டியதானே போச்சு வந்துட்டியா ஏய் யாரையா துப்புனது யாரையா வெத்தியா போட்டு துப்புனது ஏன் கலவி நீ தான் துப்புனியா அவன் கேம் துப்பா சொன்னா ஐயோ ஏயா ஒரு கலவிக்கு தெரியுது பஸ்க்கு வெளிய துப்ப கூடாதுன்னு உனக்கு அறிவு இருக்கா கண்டக்டரா இருக்கா வெளிய துப்ப சொல்லிருக்கே ஆற கலவி கொண்டு அப்படி போய் சொல்லுதியா கலவி என்னைக்கு போய் சொல்லிருக்கு கலவி போய் சொல்லாத அப்ப நான் போய் சொல்றேனா ஏய் 100 ரூபா குடுடா எதுக்குடா 100 ரூபா குடுடா அந்த எல்லாம் துவைக்கணும்ல ஏய் அத போய் அங்க வாங்குடா கலவிட்ட எல்லாம் கேட்க முடியாது துப்ப சொல்றது நீ தானா இப்ப கால் கேக்குறா கண்ணாடி உடைக்கு வா கண்ணாடி உடைக்கறியா கொண்டு விடு உனைய குடுடா குடுடா தரேன்டா தரேன்டா படக்கணும் குடுடா இந்த 10 ரூபா வச்சிரடா போதும்டா ஏய் 100 ரூபா குடுடா இறா இறா இந்தடா ஆளு மாரியும் பாரு போச்சடா காசு புறம் போச்சு ஏய் வெளியக்க கிறங்கி போன கேப்பி சுந்தரம் பால் மாதிரி இருந்துக்கிட்டு குத்துனடா பழைய மணி பிரசு மாதிரி வாயை வச்சுக்கிட்டு வாய் புறம் பொய் ஓடப்பட்டி
உரசாம இறங்க மாட்டியா? பஸ்ல அமைதியா அடக்கமா ஒழுக்கமா வர்றது இந்த ஒரு பொண்ணுதே, இதை உரசிக்கிட்டு இறங்குவியா? நீங்க தின கப்பலா சோப்பு டப்பா மாதிரி ஒரு பஸ் இதுல உரசாம எப்படி போறதா? அப்படியே கப்பலை வாங்கி விட்டா நீங்க ஓரமா ஏறி ஓரமா இறங்கிடுவீங்க. வீட்டுல இருந்து வர்றது உரசுறதுக்குதானடா. பரதேசி பரதேசி எனக்காக அவனை திட்டினதுக்கு என்னது என் நம்பர் 888-326-4447 ஹலோ நான்டா நீங்க ரொம்ப ஸ்பீடா இருக்கீங்க என்னைய எல்லாரும் அப்படி தான் சொல்லுவாங்க கூட்டத்துல பேச கூச்சமா இருக்கு நைட் 10 மணிக்கு மேல கால் பண்ணுங்க ஆஹா வாழ்க்கையில நமக்கும் ஒருத்தி போன் நம்பர் கொடுத்து பேசுன்னு சொல்லிட்டு போயிருக்கா அதுவும் இழுத்து முடின சேலை இம்மி அளவுகூட விலகாத விரத பத்தினி அப்பனே முருகா இந்த ஃபஸ்ட்டு காதல் பெஸ்ட்டு காதல் அமையனுப்பா டேய் பழனிக்கு தானே வந்திருக்க அவனு பாபு அதான் கோவிந்தா கோவிந்தா அந்திரு மனதேவிட தீனிக்கு எந்த வித்தியாசம்ல போடா கோவிந்தா 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 ஃபோன் பண்ண விட மாட்டேங்கிறாங்களே ஹலோ யார் பேசுறது நான் எங்க நான் யாருன்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம் மணியா ஆஹா ஆட்டோ சுரேஷா ஆஹா அப்புறம் கேபிள் வினோத் இல்லையே அப்போ அன்னைக்கு திண்டுக்கல்ல மீட் பண்ணமே மூதேவி போலீஸ் வந்த உடனே விட்டுட்டு ஓடிட்ட இதுக்கு தான் உங்ககிட்ட எல்லாம் கொஞ்சம் கராரா இருந்திருக்கணும் ஹலோ ஹலோ பேசுங்க போலீஸ் வந்த உடனே விட்டுட்டு ஓடுனானா லைட் கட் ஆயிருச்சா ஹலோ 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 ஹே நீ அருண் தானே இல்லங்க எனக்கு காலையில பஸ்ல போன் நம்பர் கொடுத்தீங்களே கண்டக்டர் ஒரு நாளைக்கு 10 கண்டக்டர் கிட்ட நம்பர் கொடுக்கறேன் நீ டவுன் பஸ்ஸா இல்ல ரூட் பஸ்ஸா எங்க ஒரே ஒரே ஒரு தடவையா நான் யாருன்னு கரெக்ட்டா சொல்லிருங்க அன்னைக்கு உடுமலைப்பேட்டையில மீட் பண்ணமே இல்ல இல்ல டெல் மீ நீ தாராபுரம் பஸ்ல நம்பர் கொடுத்தனே அந்த முருகேசன் போடி போக்கத்தவளை ஊரு பூரா நம்பரை கொடுத்து வச்சிருக்கா மலாலே ஒரு 3000 ரூபாய் பணம் வேணும் இருக்குல்ல போன வாரம் பஸ் டயர் வித்தம்ல வித்தோம்ல வித்த சரி விடுங்க இப்ப டயர் வாங்கி போடணும் காசு விடுங்க நீ தானே வித்த போய் வாங்கிட்டு வா நாங்க வாங்கிக்கிறோம் பணத்தை நீங்க விடுங்க தொடப்பம் உதுந்துரும் சும்மா ஏதா மலாலே என்ன மலாலே இது ஆரி உடனே புழுக்கு தொடுவியா இது என்ன தெரியுமா போனு என்ன போனு இது விலை என்ன தெரியுமா 40,000 ரூபாய் மலால எங்க திருநீங்க என் மாப்பிள்ள துபாயில இருந்து வாங்கிட்டு வந்தம்ல துபாயா மலாலி என்ன இதுல ஒரு போட்டோ எடுங்க மலாலி இந்த மூஞ்சே காலையில இருந்து இந்த மூஞ்சே ஒரு போட்டோ எடுக்க முடியாம தெரிஞ்சிட்டேன் உங்களை நீங்களே எடுத்த நல்லா இருக்கும் கொடுங்க நான் எடுக்கிறேன் கையை தொடல நான் தலையை வரங்க நல்லா மலாலி வேட்டியை அவுத்து விடுங்க ஓஹோ காவாலி பயமாரி என்ன விளையாட்டு எங்க ஆள காணா மலாலி 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 முக்கியமான ஒரு நிச்சயதார்த்தம் ஒரு நாளைக்கு தானே லீவு சொல்றோம் ஊரு பெரிய மனுஷன் வர கொஞ்சம் லேட் ஆனா அப்படியே விட்டுட்டு வந்துடுறதா சரி சரி நான் தான் வந்துட்டேன்ல அப்புறம் என்ன தட்டை மாத்திட வேண்டியதானு உனக்காக எல்லாம் இங்க யாரும் வெயிட் பண்ணல மாப்பிள்ள தம்பி இன்னும் வரல மாப்பிள்ளையும் இன்னும் வரலையா இதுக்கு தான் இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் என்னைய மாதிரி பெரிய மனுஷனை கலந்து பேசணுங்கிறது சில்லா டாங்கு டாங்கு திருப்பி போட்டு வாங்குன்னு திருவள்ளுவர் சும்மாவா சொல்லிருக்காரு சில்லா டாங்கு டாங்கு திருப்பி போட்டு வாங்குன்னு
திருவள்ளுவர் சொன்னாரா? மணி ஆயிக்கிட்டு இருக்குல்ல, மாப்பிள்ள இன்ன அழக்கானா? இப்ப வந்துருவாருங்க. இதுக்கு தயா இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் எங்களை மாதிரி பெரிய மனுஷனை கேட்கணுங்கிறது. பந்தலியிலே பாவக்கா தொங்கு தடி லோலாக்குன்னு பாரதியார் சும்மா சொன்னாரு, புரிஞ்சுங்க தம்பி. இப்ப வந்துருவாருங்க. பந்தலிலே பாவக்கா தொங்கு தடி லோலாக்குன்னு பாரதியார் சொன்னாரா? இன்னமா நீ கதிரேசன் பொண்டாட்டி தானே? இல்ல நான் குமரேசன் பொண்டாட்டி. அதுக்குள்ளே ஆள மாத்திட்டியா? குத்தடி குத்தடி சைலக்கா, குனிஞ்சி குத்தடி சைலக்கான்னு குன்னக்குடி வைத்து நான் சும்மா சொன்னாரு. இதுக்குத்தான் ஒரு நிமிஷம் கொஞ்சம் உள்ள வரீங்களா? எதுக்கு? கறி வெந்துருச்சு இல்லையான்னு பாத்து சொல்லணும். பாத்து சொல்றது என்ன? திண்டு பாத்தே சொல்றேன் தம்பி. உட்டாலக்கடி கிரி கிரி சைதாப்பட்ட வடகரின்னு வைரமுத்து சும்மா ஒண்ணு சொல்லல, அதுல 1008 அர்த்தங்கள் இருக்கு. வாங்க வாங்க வாங்க. அடுப்பு எங்க போட்டிருக்காங்க? உள்ள போட்டிருக்காங்க. வாங்க போலாம். போங்க. முதலாளி வணக்கம். என்னல பஸ் காலியா கிடக்கு? பஸ் மட்டுமா காலியா இருக்கு? பஸ் ஸ்டாண்டு தான் காலியா இருக்கு. அதான் ஏன்னு கேட்கேன். முதலாளி முன்னாடி எல்லாம் பழைய கஞ்சியை குடிச்சு விட்டு நல்லா மாங்கு மாங்குன்னு உழைச்சாங்க, மக்கள் தொகை இருந்துச்சு. இப்ப பாஸ் புட்டா தின்னு படுத்து தூங்கிறாங்க. அப்புறம் எப்படி பாப்புலேஷன் டெவலப் ஆகும்? சரி அதை விடுங்க. நேற்று ஆபீஸ் கலெக்ஷன் காசு கொடுக்கலான்னு வந்தோம், ஆபீஸ் பூட்டி இருந்துச்சு. கலெக்ஷன் நீங்க அதை நான் கொண்டு பேங்க்ல கட்டணும். வேற என்னைக்காவது மிச்சம் கொடுத்துருக்கல? 3500 வரவுங்க, 4000 செலவுங்க. உங்க அண்ணன் தம்பி ரெண்டு பேருக்கு 500 கொடுக்கறதுக்கு ஆபீஸ் போட்டு திறந்துருக்கணுமாக்கும். ஆபீஸ மூடி 2 நாள் ஆச்சு. அவசரப்பட்டுறீங்க மல்லாளி. நேற்று கலெக்ஷன் எவ்வளவு தெரியுமா? எவ்வளவு? 4500. 5000 செலவு சொல்லுவல்ல? இல்ல, 4000 செலவு, 500 கம்பெனிக்கு மிச்சம். இதை நாங்க நம்பணும். நீங்க நம்பித்தே ஆகணும். எப்படி? பை கண்டர். இது கம்பெனியோட காசு. இளைய முத்துப்பாண்டி, என்னைக்காவது ஒரு நாள் என் பஸ்ஸ இந்த பழனிமலை உயரத்துக்கு கொண்டு வந்துருவேன்னு ஆசைப்பட்டேன். ஆனா அதை இவ்வளவு சீக்கிரம் கொண்டு வருவேன்னு எதிர்பார்க்கல. காடு ஊருக்கு மலாலே. ஆமா, நம்ம இவ்வளவு சந்தோஷமா இருக்குமே, அவன் அப்படி இருக்கான். ஏல வேல்பாண்டி ஏல, இல்ல வைரதி இல்லையா? இல்ல முதலாளி, ஒரு 3 லட்சம் பணம் வேணும், அதான் மண்டையை போட்டு குழப்பிட்டு இருக்கேன். டேய், உனக்கு அறிவு இருக்காடா? பழனியில முருகனை விட முக்கியமான ஆளு நம்ம முதலாளி. என்ன கொஞ்சம் படபடன்னு பேசுவாரு ஒழிய மற்றபடி பாசத்தை பாக்கெட்ல வச்சுக்கிட்டு அலையிறாள். அவர் வச்சு காசுல அதுலன்னு சொன்னா அவருக்கு அசிங்கமா இருக்காது? அது இல்ல பிரதர், நம்ம முதலாளி பாசக்கார தான், ஆனா அமௌண்ட் கொஞ்சம் பெருசா இருக்கு. என்ன பெரிய அமௌண்ட்? ஏ, உன் தம்பி என்ன தெரிஞ்சிட்ட அளவுக்கு நீ தெரிஞ்சு வச்சிருக்கல? உனக்கு எவ்வளவு பணம் வேணும்? 5. இல்ல நீ 3னா? 3 முதலாளி. 3 லட்சம் தான்? இல்ல, நான் உனக்கு ஏற்பாடு பண்றேன். ஐயோ ரொம்ப நன்றி முதலாளி. அது கரெக்ட்டா? சாயந்திரம் வசூல் கொட்டும்ல? கவலையே படாதீங்க, கலெக்ஷன் கொட்டு கொட்டு கொட்டும். நிறுத்து நிறுத்து. இதாமல வட்டி கெடுக்கிற வீடு, என்ன ஏமாத்துற மாதிரி அவனை ஏமாற்ற முடியாது. ஒழுங்கா வட்டி கட்டல, மோசமான ஆளு. ஆமா, வா வா வா. மோசமான ஆளுங்கிறீங்க? வீட்டுல யானை கட்டி வச்சுட்டு போற வரவங்கலாம் நல்லா இருங்கன்னு ஆசீர்வாதம் பண்றாரு. அவரை போய் கோயில் கும்பாபிஷேகத்துக்கு பணம் கொடுத்துருக்கான், அவனு வட்டி கட்டல. கோயில் யானையை கொண்டாந்து வீட்டில் கட்டிட்டான், இப்போ அது வசூல் பண்ணி வட்டியை கட்டிக்கிட்டு இருக்கு. ம், வாங்கலே. பாபி, ஆ வாமா, பாப்பா பா. இவ்வளோ பெரிய யானைக்கு இந்த கதினா, அப்புறம் நம்ம கதி? எப்படி இருந்துச்சு? மிராகில்
ஆசைப்பட்ட பொண்ணை அடையணும்னா இந்த மாதிரி கரடு முரடான பாதையை கடந்து தான் தீரணும். நீங்கள் கரடு முரடான பாதையில் போங்க, இல்லை கல்லு முள்ளும் காலுக்கு மெத்தன்னு பாடிக்கிட்டே போங்க. எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. ஏன்னா இது நீங்கள் ஸ்கோர் பண்ண வேண்டிய சீனு. தேவையில்லாமல் நான் ஷேர் பண்ணி செருப்பால் அடி வாங்க விரும்பலை. மகாலட்சுமி மாதிரி ஒரு பொண்ணை உங்கள் அண்ணியாக பார்க்கணும்னா இதெல்லாம் பொறுத்து தான் ஆகணும். மகாலட்சுமியை நாங்கள் சினிமாவில் பார்த்துக்கிறோம், இல்லை சிவகாசி காலண்டரில் கூட பார்த்துக்கிறோம். லைவாக பார்க்கணும்னு ஒரு நாள் ஆசைப்பட்டது கிடையாது. நீங்கள் ஆசைப்படல பிரதர், நம்ம அம்மா நம்ம வீட்டில் மகாலட்சுமி மாதிரி ஒரு பொண்ணு தான் குத்து விளக்கு ஏற்றணும்னு ஆசைப்பட்றாங்க. பிரதர் நீங்கள் ரொம்ப லேட் பிரதர். வீட்டில் இருந்து குத்து விளக்கை நான் எப்போவோ விற்றுப்பிட்டேன். அது மட்டும் இல்லை, மகாலட்சுமி தான் குத்து விளக்கை ஏற்றணும்னு சட்டம் ஒன்றும் கிடையாது. ஒரு மட்டமான ஆள் வந்து ஏற்றினாலும் குத்து விளக்கு எரியும். யாரோ ஒரு மூணாவது மனுஷன், நம்ம பஸ் ஓனர், அவரே எனக்காக வந்து ஜி அவன் ஒரு கேன கூமிட்ட ஜி. எவன் கூப்பிட்டாலும் வருவியா, எங்கே வேணாலும் வருவியா. கூட பிறந்தவனுக்காக ஒரு கையெழுத்து போகிறதுக்கு இவ்வளவு ஃபீல் பண்ணுறீங்களே பிரதர். நான் ஃபீல் பண்ணலை. ஐயோ உங்கள் பேர் வேற நல்ல பேர் மறந்து போச்சு. வாட்ஸ் ஒரு நேம் வேல் பாண்டியன், மிஸ்டர் பாண்டியன். ஒரு கட்டி பீடிக்கு பெட்டி கடைக்காரன் கூட என்னை நம்ப மாட்டேன். 3 லட்சம் ரூபாய்க்கு எப்படி ஒரு வட்டி கடைக்காரன் நம்புவேன்? அதெல்லாம் நம்ம பஸ் ஓனர் பார்த்துப்பார். நீங்கள் வந்து ஒரு கையெழுத்து போட்டால் போதும். மொத்தத்தில் சனியனை சங்கத்தில் சேர்க்கணும்னு முடிவு பண்ணிட்டேங்க. தட்ஸ் கோ. புது கல்யாணமா? ஆமாம். ஆ, குட்டி யானையை கொண்டு போய் குமிக்கி யானை கல்யாணம் கொடுத்துருக்காங்க. கெட்டி கொடுத்தது இவனுக்கு இல்லைல்ல, கெட்டினவே வெளியே உட்காந்து அழுதுகிட்டு இருக்கான். ஏன் முதலாளி? கல்யாண செலவுக்கு காசு வாங்கியிருக்கானுவே, வட்டி கட்ட முடியல, அதனால் போதும். புரிஞ்சு போச்சு. முதலாளி சொன்னது காதில் விழுந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் விழுந்துச்சு விழுந்துச்சு. வட்டி கட்டலைன்னா அந்த இடத்துல உட்கார போகிறது அண்ணி. அதுக்கு மேல ஓவிருப்போம். மேடம் பேன கையெழுத்து எங்க போட? யாரு உன் கையெழுத்தா? 3 லட்சம் ரூபா இல்ல, 30 லட்சம் ரூபா கூட தரேன். போய் உங்க அப்பாட்ட கையெழுத்து வாங்கிட்டு வா. சரி, எங்க அப்பா எனக்கு ஒரு கையெழுத்து போடுனாலே போட மாட்டாரு. என் ஃப்ரெண்டுக்கா ஒரு கையெழுத்து போடுனா போடுவாரா? இல்ல அவனுக்கு தெரிஞ்ச ஆளுக்கு வேற யாரும் இல்லையா? பாவனாச்சு, அவனுக்கு யாருமே கிடையாது, எல்லாம் நான் தான் பார்த்தவன். சரி, அவனுக்காக நீ எதுக்குல இருந்து அழைச்சாலையற? அந்த பொண்ணு மனசில் கல்யாணம் செய்ய உண்டாக்கி விட்டேன். இவன் நடானா வேலை பரவண்டானு தான் கல்யாணங்கிறான். இவங்க கல்யாணம் நடந்தால் தான் எங்கே கல்யாணம் நடக்கும். இப்படி ஒன்றை தொட்டு ஒன்றா ஏகப்பட்ட விஷயம் போயிட்டு இருக்கும் முதலாளி. ஏ, நீ சொல்கிறதெல்லாம் சரிதாம்ல. ஒரே இடத்துல 3 லட்சம் ரூபா கேட்டால் எவ்வளோ தருவான்? அங்கே ஒரு 20,000, அங்கே ஒரு 10,000, அங்கே ஒரு 15,000, அங்கங்கே வாங்கணும். அப்போ தானே 3 லட்சம் வரட்ட முடியும். என்ன ஏ பார்த்துல, புது வண்டியில் ஃபுல் பேமெண்ட் கட்டி வாங்கினது. மெதுவாக போ, பார்த்து பார்த்து. இல்லை எதுக்கு வண்டி எங்கே நிறுத்துற? ஃப்ரெண்டு இருக்கேன், பார்த்துட்டு வந்துடுறேன். அங்கங்கே ஃப்ரெண்டு வச்சுருக்கானுங்க. இல்லை கால் காலக்கிழவில புது வண்டி வாங்கி வச்சுருக்கேன், காலை கிளப்பிட்டு இருக்கேன். என்ன முதலாளி புது வண்டியெலாம் வாங்கியிருக்கே, சொல்லவே இல்லை. அதுவா? சின்ன வண்டியில் போனால் எவ்வளோ மதிக்கும்? பஸ் ஓனர்னால் ஒரு கெத்து காட்டணும்ல. அதான் ஃபுல் பேமெண்ட் கட்டி ஃப்ரெஷ்ஷாக இறக்கியிருக்கேன். இப்போ இந்த வண்டியில் வரும்போதே ஒரு கம்பீரம் தெரியலையாட்ட. 25,000. ஏதுரா ஃப்ரெண்டு இருக்கான்னு சொன்னேல? அதான் தம்பி உடைய படைக்கஞ்சான்னு கேள்விப்பட்டிருக்கியா? இவன் இருக்கிற வரைக்கும் நீ எதுக்குமே கவலைப்பட வேண்டியதில்லை. சரி சரி, வாங்க போகலாம். ஏய் ஏரே, ஏரே உத்துப்பாண்டி, இல்லை வண்டியை வந்து இல்லை, வண்டியை வச்சு தான் பணம் வாங்கியிருக்கு, நடந்து வந்து சேருங்க. இங்கே நின்னா மனசு கஷ்டமாக இருக்கும், காலகாலத்தில் வந்து சேருங்க. வண்டி மேலே கையை வச்சா கையை வெட்டி விடுவேன். பஸ் ஓனர்னா ஒரு கெத்து காட்டணும்ல. திருட்டு போய் எப்படி புது வண்டி ஆட்டி போட்டானுல. வாங்க மாமா, ஏன் நடந்து வரீங்க? ஆமா, வண்டி எங்க? சர்வீஸ் கொடுத்துருக்கமா? சர்வீஸ் விட்டுருக்கீங்களா? சொல்லவே இல்ல. சரி, இந்தாங்க லட்டு சாப்பிடுங்க. என்ன உங்க அண்ணன் யாராவது ஊர்ல இருந்து வந்திருக்கானா? எங்க அண்ணன் என்ன வந்துட்டாலும் நம்ம கண்டக்டர் முத்துப்பாண்டி தான் வாங்கிட்டு வந்தான்.
சில நேரங்களில் அப்படி இப்படி இருந்தாலும் ஓனர் வீட்டுக்கு வரும்போது வெறுங்கையை வச்சுட்டு வரமாட்டாமா, இப்படி ஏதாவது ஸ்வீட் வாங்கிட்டு தான் வருவான். ஆமா, என்ன விஷயமா வந்தானா? வண்டி ஆர்சி புக்கு கேட்டு விட்டீங்களாமே, அதான் கொடுத்து விட்டேன். யாருக்கு? நம்ம டீ கடை ஆரம்பத்துக்கு. காசுக்கா? போடு போடு. ஹலோ அண்ணா, நான் வேல்பாண்டி பேசுறேண்ணே. சொல்லு பாண்டியா. ஒன்றும் இல்லைண்ணே, ஒரு 10,000 ரூபா பணம் வேணும், 2 மாசத்துல திருப்பி தந்துடுறேண்ணே. அடடாடா, ஆண்டவன் கொடுத்தத அண்ணன் பீரோல் நிறைய அடுக்கி வச்சிருக்கேன். ஆனா அண்ணன் இப்ப ஊர்ல இல்ல, பெங்களூர் போய்கிட்டு இருக்கேன். அப்படியா? சரிங்கண்ணே. என்னாச்சு? பணம் இருக்கான், ஆனா பெங்களூர் வர போயிட்டு இருக்காரான். யாரு இவன்? பழனி பஸ் ஸ்டாண்ட்ல கொண்டு விட்டோம்னா வீட்டுக்கு வர வழி தெரியாது. இவன் பெங்களூர் போறானா? காசுக்காக அப்படி சொல்லியிருப்பேன். கடை வாங்குறதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை பிரதர், அதுக்கெல்லாம் பெரிய கோர்ஸே இருக்கு. இப்ப பாருங்க, அடுத்த செகண்டே பெங்களூர் போனவே வீட்டில் இருப்பேன். அண்ணே, டீ கடை ஆறுமுகமா? ஆமா தம்பி. வணக்கண்ணே, நான் எம்எல்ஏ டிரைவர் பேசுறேன். சொல்லுங்க ராஜா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேனே. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ராஜா. அது ஒண்ணு இல்லைண்ணே, எம்எல்ஏ பேத்திக்கு திருப்புன்னு காது குத்து வச்சுட்டாங்க. அல்லர் கோவில தான் நம்ம கட்சிக்காரங்க எல்லாத்துக்கும் சொல்ல முடியாம போச்சு. அதான் விட்டு போனவங்களுக்குலாம் தலைக்கு 2 கிலோ கறியும் 4 குவாட்டரும் அண்ணன் கொடுக்க சொல்லியிருக்காரு. அண்ணன் பங்கு என் கையில தான் இருக்கு. நீங்க உள்ளூர்ல இருக்கீங்களா வெளியூர்ல இருக்கீங்களான்னு தெரியல. சொன்னீங்கன்னா தம்பி வர வரைக்கும் அண்ணன் வீட்டை விட்டு அசையவே மாட்டேன். வாங்க வாங்க வாங்க, ஓடியாங்க. ரொம்ப சந்தோஷங்கண்ணே. பெங்களூர் வராராமா, கொஞ்சோனு கறியும் 1 குவாட்டரும் இருக்குன்னு சொன்னா போதும். ஊருக்குள்ள எங்க இருந்தாலும் உள்ளே நயாங்கிறது போச்சா. ம் ம்